கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். ஒரு தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த சமூகத்தை எப்படி பாதிக்கும், நம்முடைய பணத்தாசையும் பதவி ஆசையும் ஒரு மனுஷனை எந்த மாதிரியான விபரீதம் வரைக்கும் கொண்டு போய் எப்படிப்பட்ட கொடூர முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பழிக்கு பழி, ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரை சுதைத்த கும்பல், கடலூரை உலுக்கிய தேர்தல் விரோத கொலை, எந்த ஒரு பிரச்சனைக்குமே கொலை அப்படிங்கிறது வந்து தீர்வு கிடையாது, மாறாக அது விரோதமாகவும் பழிக்கு பழியாகவும் மாறி கடைசியில் நம்மளே உயிரோடு முழுங்கிறோம். இதுக்கு கடந்த 27ஆம் தேதி கடலூர் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் ரொம்ப கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் உதாரணம். கடலூரையே நடுநடுங்க வச்சு அந்த கொடூரமான கொலையுடைய உண்மை என்ன, அதனுடைய பின்னணிங்கிறத இப்போ பார்ப்போம். கிழக்கு கடற்கரை பகுதியை ஒட்டிய மாவட்டமான கடலூரில் கடந்த 27ஆம் தேதி கடலூர் குண்டு உப்பலவாடி ஊராட்சி மன்ற தலைவி சாந்தி என்பவரின் கணவர் மதியழகன் அப்பகுதியில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்த அவரின் உயிரை பறிக்க தயாராக இருந்தான் யமன். ஆம், சிவன் கோவிலுக்கு வெளியே காத்திருந்த ஒரு கும்பல் மதியழகனை கண்டவுடன் வெறிபிடித்த மிருகமாய் அங்கு மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்துக்கொண்டு துரத்தி இருக்கின்றனர். இதை சற்றும் எதிர்பாராத மதியழகன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறார். ஆனாலும் அவரை விடாத அந்த கும்பல் அவரை ஓட ஓட விரட்டி சென்று சரமாரியாக அவரது தலை மற்றும் முகத்தில் கண்மூடித்தனமாக வெட்டியது. கன நேரத்தில் நடந்த இந்த கொடூர தாக்குதலால் மதியழகனின் முகம் உருத்தெரியாமல் கொடூரமாக சிதைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். பொழுது விடிந்து காலை வேளை சுமார் 8 மணி அளவிலேயே நடந்தேறிய இந்த சம்பவத்தால் நடுநடுங்கி போன அப்பகுதி மக்கள் அங்கு திரளவே அந்த கும்பல் தாங்கள் கொண்டு வந்திருந்த கத்தி, வீச்சறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை அங்கேயே போட்டுவிட்டு மோட்டார் சைக்கிளில் பறந்து சென்றனர். மேலும் மதியழகனின் முகத்தில் வெட்டிய ஒரு வீச்சறிவாளை எடுக்காமல் அப்படியே விட்டு சென்றிருந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த பயங்கர சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கடலூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் பிரபு, புதுநகர் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதற்கிடையே கொடூர கொலை பற்றி தகவல் அறிந்து வந்த மதியழகனின் மனைவி சாந்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மதியழகனின் உடலை பார்த்து கதறி எழுந்ததால் அந்த பகுதியே கலைபரமானது. இதைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட மதியழகனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடந்த இந்த கொடூர கொலை குறித்து மதியழகனின் மனைவி சாந்தி கடலூர் புதுநகர் போலீஸில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாசிலாமணி, பிரகலாதன், தினேஷ், விஜய், சரவணன், மணிகண்டன் உட்பட 24 பேர் இந்த கொலையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 24 பேர் மீதும் கடலூர் புதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை வலை வீசி தேடி வந்தனர். அப்போது கடலூர் விழுப்புரம் மாவட்ட எல்லை வழியாக தப்பிச் செல்ல முயன்ற தாழங்குடாவை சேர்ந்த தினேஷ், விஜய், குருநாதன், மணிகண்டன், வத்சலா உள்ளிட்ட 11 பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இந்த கொடூரமான கொலை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா 2020ஆம் ஆண்டு தாழங்குடா ஊராட்சி மன்ற தேர்தலில் தான். அப்போது அந்த தேர்தலில் ஏற்பட்ட தகராறில் அப்போதைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த மாசிலாமணியின் தம்பி மதிவாணன் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை தான் இப்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் ஏற்பட்ட தகராறில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாசிலாமணியின் தம்பி மதிவாணனை மதியழகன் கொலை செய்ததால் அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக மாசிலாமணி உட்பட 24 பேர் சேர்ந்து மதியழகனை கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து 11 பேரையும் கடலூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்திய போலீசார் மத்திய சிறையில் அடைத்து மற்றவர்களை தேடி வந்த நிலையில் இந்த வழக்கில் போலீசார் தங்களை தேடுவதாக கூறி முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மாசிலாமணி, பிரகலாதன் ஆகிய 2 பேரும் சிதம்பரம் சீமிட்லூரில் உள்ள 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் சக்திவேல் முன்பு சரணடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் 2 பேரையும் 3 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். அதன்படி அவர்கள் 2 பேரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையில்
முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட மதியழகனின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவரது சொந்த ஊரான தாழங்குடாவிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. எனவே இதையொட்டி ஏதும் பிரச்சனைகள் நடக்காமல் தடுக்க கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ராஜாராம், கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மோகன்ராஜ் ஆகியோர் தலைமையில் 3 துணை போலீஸ் சூப்பரண்டுகள், 10 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 300 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் தாழங்குடா கிராமமே பெரும் பதற்றத்தோடு காணப்பட்டது. August 1, 2020 அப்போ வந்து ஒரு மர்டர் நடக்குது, ஒரு கொலை நடக்குது அந்த பகுதியில். அது வந்து எதிர்த்தரப்பு, அந்த எதிர்த்தரப்பு நபர் கொலை செய்யப்பட்டதுனால அதில் வந்து இந்த இன்னும் இப்போ கொலை செய்யப்பட்ட மதியழகன் வந்து குற்றவாளியை சேர்க்கப்பட்டு நீதிமன்ற பிணையில் இப்போ வெளியில் வந்திருக்காரு. அவர் அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரில் இருக்க முடியாமல் போலீஸ் வந்து தடைப்பட்டு அவங்களை வந்து வெளியூரில் போய் வசிக்கிறார், செம்மண்டலம் பகுதியில் வசிக்கிறாரு. அதன் பிறகு வந்து ஊருக்குள்ளே நுழையக்கூடாது சொல்லிட்டு போலீஸே தடை உத்தரவு போட்டு தடை போடுறாங்க அவங்கள. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படகு, வீடுகள், மீன்பிடி வலைகள் எல்லாம் வந்து எரிக்கப்பட்டு பெரிய பல கோடி ரூபாய்க்கு வந்து சேதம் உருவாச்சு அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் வந்து போலீஸும் அரசும் சேர்ந்து அவங்க வந்து பீஸ் மீட்டிங்லாம் போட்டு பார்த்தாங்க, எந்த பீஸ் மீட்டிங்கில் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, அவங்க வந்து அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தரப்பு மேலே வழக்கு போட்டு சரி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் பரிகாரம் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்குள்ளே நுழைய முடியாமல் பயந்துக்கிட்டு வெளியிலே இருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து திட்டமிட்டு கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் கழித்து திட்டமிட்டு திரும்ப அதே நபர் வந்து இப்போ வந்து திரும்ப கொலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இதோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டருக்கு அதை வந்து என்ன சொல்லலாம், பழிவாங்கும் கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வரியில் முடிச்சிடுறாங்க. ஆனால் வந்து பழிவாங்கும் கொலைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 25 பேர் இப்போ வந்து அக்யூஸ்டாக குற்றவாளியை சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த 25 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, அவங்களுடைய மொத்த சந்ததியும் வந்து கட்டாயம் பாதிக்கப்படுகிற நிலைக்கு தான் வந்து சேரும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த தரப்பில் ஒருத்தர் கொலை பண்ணுறாரு, அதனால் வந்து நான் வந்து அடுத்த தரப்பும் கொலை செய்வோம், ஆப்போசிட் ஆப்போசிட் திரும்ப திரும்ப கொலை கொலை பதிலுக்கு பதில் கொலையும் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா சந்ததி வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்புக்கு தான் உள்ளாகும். அவங்க வந்து அவங்க குடும்ப வாழ்க்கை ப்ளஸ் வந்து பொருளாதாரம் பணம் பொருள் எல்லாம் இழப்பு ப்ளஸ் நேரம் இழப்பு. அவங்க வந்து வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து சிறைக்கு போயிட்டு திரும்ப வந்து எப்போ வந்து சேருவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நீதிமன்ற பிணையில் வந்து வழக்கெல்லாம் முடிஞ்சு அதன் பிறகு அவங்க வந்து குற்றவாளி அறிவிக்கிறவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் கிடைச்சி அதன் பிறகு அப்பீல் போயிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா வந்து மொத்த வாழ்க்கை முறையை மாறி போயிட்டு இருக்கோம். இதற்கிடையில் நடந்த கொலை வழக்கில் இதுவரை 25 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 11 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 பேர் சரணடைந்திருக்கின்றனர். இந்நிலையில் வியாழக்கிழமை அன்று ஆல்பேட்டை அங்காளம்மன் கோவில் அருகே பதுங்கியிருந்த மாசிலாமணியின் மனைவி சௌமியா உட்பட பாரதி, ராமானுஜம், மைக்கேல், பாலமுருகன் ஆகிய 5 பேரை புதுநகர் காவல்துறையினர் கைது செய்தனர். இதுவரை இந்த வழக்கில் காவல்துறையினர் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 18 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த அறிவு என்ற ஆறுமுகம் மற்றும் தேவேந்திரன் ஆகிய இருவரையும் நேற்று மாலை கைது செய்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20 உயர்ந்த நிலையில் மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய 5 பேரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இவர்களுடைய பழிவாங்கும் நோக்கம் எவ்வளவு தீவிரமான ஒன்று அப்படின்னா, கடந்த 2020 கொலை செய்யப்பட்ட மாசிலாமணியின் கொலைக்கு பழி தீர்க்கிறதுக்காக சுமார் 2 வருஷங்களுக்கு மேலே காத்திருந்து கொலையில் முக்கிய நபரான மதியழகனை அடையாளமே தெரியாத அளவுக்கு கொடூரமாக வெட்டி சிதைச்சிருக்கிறாங்க. ஆனால் இது நிச்சயமாக இதோட முடிய போகிறது கிடையாது. மதியழகனின் தரப்பை சேர்ந்தவங்க இந்த கொலைக்கு பழி தீர்க்கும் முன்னாடி போலீஸார் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.